ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஜூலை 30, 2020 தமிழ் சார்வரி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:41 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். ஏகாதசி திதி, யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன் ராகு, கடகத்தில் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் குரு கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய். மேஷராசி நண்பர்களுக்கு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள், சந்திராஷ்டம தினமாக இருக்கின்ற காரணத்தினால முடிந்தவரை உங்களுடைய அன்றாட அலுவல்களை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். வேண்டாத விஷயத்துக்கு தலையிடாதீங்க, வேண்டாத விஷயத்துக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க, கேட்காமல் உங்களுடைய அபிப்பிராயத்தை சுவாயத்திறந்து சொல்லாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு சந்திரனின் பார்வை. உங்க ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்காரு. இந்த கிரக அமைப்பினால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் விரயங்கள், அது வீண் விரயம் வந்து பண விரயம் மட்டும் கிடையாது, வார்த்தை விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தை விரயம் ஏற்படுறதுனால தேவையில்லாத மனக்கசப்புகளும் உங்களுடைய நண்பர்களை பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால சுக்கிரனால் பார்க்கப்படுறதுனால பரவாயில்ல, பட் இருந்தாலுமே நீச்சஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் உங்களுக்கு உடல் அசௌரியம் ஏற்படுறதுக்கும், உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் இன்று வாய்ப்பு உள்ளது. இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நாள். ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ராசியில் சுக்கிரன், 7ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நீச்சமா இருக்காரு, அந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இதனால மனசுல ஏகப்பட்ட பயம் ஏற்படும், பயம் கலந்த குழப்பம் ஏற்படும். எதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்து அதிபதி நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம், சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சு சங்கடப்பட்டு அதை நினைச்சு பயப்படுவீங்களே தவிர பயப்படுறதுக்கு ஒரு காரணமே இல்லை. உங்களுக்கு காரணம் இல்லாமல் பயம் ஏற்படும் நாளாக இருக்கும். ராசியில இருக்கிற சுக்கிரன் இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு உங்க ராசியை விட்டு நகர போறாரு. இன்னொரு 2 நாள்ல, இந்த 2 நாட்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ப்ரெலியூட் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் லாபஸ்தானத்துல விரையாதிபதி செவ்வாய் இருந்தாலும், லாபங்கள் ஏற்பட்டாலும் அந்த லாபங்களை சேமிப்பாக மாற்றுவதற்கு பதில் செலவுகளாக மாற்றுவதற்கு கிரக அமைப்பு சாதகமா இருக்கு. இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். முடிந்தவரை உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். ராசியில புதன் ராகு, அந்த 2 கிரகத்துக்கும் குருவோட வக்ர பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன், அந்த 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தருவதற்காக தயாராக இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிநாதன் புதனுக்கு எதிரி அவர் மறைஞ்சிருக்காரு, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா சுக்கிரன் விரயஸ்தான அதிபதி, சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 2 நாளைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். கடந்த 1 மாசமாவே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. உங்களுக்கு ஒழுங்கான தூக்கமின்மை ஏற்பட்டு இருக்கு, அதாவது ஒழுங்கா தூங்க முடியாம
அதை நினைச்சு உங்களுக்கு, அதாவது உங்களுடைய படுக்கை தூங்குற இடம் வந்து ஒரு சாதாரண சூழ்நிலையா இல்லை. உங்க வீட்டிலையும் குழப்பம், உங்க வீட்டுல குழப்பத்தினால உங்க வார்த்தைகள்லையும் குழப்பம், சனியோட பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் குழப்பம் இருக்கிறது, இது பத்தாதுன்னு சுக்கரனும் தன்னோட பங்குக்கு எதையோ கொடுத்துட்டு இருக்காரு, சங்கடத்தை கொடுத்துட்டு இருக்காரு, விரயங்களை கொடுத்துட்டு இருக்காரு. சிலருக்கு சகவாச தோஷம் சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கு, அது இன்னையோட முடிஞ்சது. நாளைக்கு நைட்டோட அந்த சங்கடம் எல்லாம் குறைய போறது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு, ஆறாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு, ஏழாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு. இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கு. ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் உங்க ராசியிலே இருக்காரு. இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் உங்க ராசியில இருக்கிறதுனால, அந்த ராசிக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு மந்தத்தன்மை குடிகொண்டிருக்கு. அது பத்தாதுன்னு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்கள் தந்தை இவங்க கிட்ட உங்களுக்கு மனஸ்தாபம் வரும், தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அதற்கு காரணம் நீங்களா இருப்பீங்க. அந்த வாக்குவாதத்தினால உங்களுக்குள்ள இருக்கிற மன விரிசல் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை குழந்தைகளிடம் வாக்குவாதம் செய்வதையோ கோபமா பேசுறதையோ குறைச்சுக்கோங்க. நீங்க அவங்க கிட்ட கோபப்படுறதுனால உங்களுக்கு தான் கஷ்டமே தவிர, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. முடிந்தவரை கோபத்தை கண்ட்ரோல் செய்வது நல்லது. சந்திரன் ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்காரு. அஞ்சாம் இடத்துல இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஓரளவுக்கு நற்பலன்களை தந்தாலும் ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. எண்ணங்கள் தவறான வழிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். விரையாதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. இது ஒரு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்துல இருந்து சனியால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். விரயஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது வந்து, ராசிநாதன் இருக்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதாவது உங்களுடைய தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும் நாளாக இருக்கும். ஒழுங்கா தூங்க முடியாது. கோழி தூக்கம்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நேரம், ஹாஃப் அன் அவர் பத்து நிமிஷம், ஹாஃப் அன் அவர் பத்து நிமிஷம்னு அப்படிதான் தூங்க முடியுமே தவிர ஒரு நிம்மதியான சவுண்ட் ஸ்லீப் இருக்காது. அப்பேற்பட்ட சங்கடங்கள் உள்ள நாளாக இருக்கும். இது பத்தாதுன்ட்டு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தை அதிகரித்து கொடுத்தாலும் சனியால் சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு. அதனால அது உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். சற்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல லாபஸ்தான அதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. சந்திரன் மூன்றாம் இடத்துல இருந்தாலே இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். அதுவும் லாபஸ்தான அதிபதியா இருந்து அவர் மூன்றாம் இடத்துல இருந்தா, நீச்சஸ்தானத்துல இருந்தா மறைகிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் மறைந்தாலும் சந்திரன் தன்னுடைய நற்பலன்களை குறைத்து கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த உங்களுடைய பண விவகாரங்கள் பிரச்சனைகள் குறைந்து பண வரவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதனால ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், அந்த சுக்கிரனின் பார்வை மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு இருக்கிறதுனால இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா சுகங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். இரண்டாம் இடத்துல வளர்பறை சந்திரன் இருந்தாலே குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நாலாம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமா இருக்கிறதுனால, உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அந்த அலைச்சல்னால உடம்புல அசௌரியம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
மூன்றாம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வை 7, 9 மற்றும் 11 இடத்திற்கு கிடைக்க பெறுவதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த லாபத்தை ஃபுல்லா அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. தந்தை வழி உறவுகள் சாதகமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய எண்ணங்கள் சற்று குதர்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒத்து போறது நல்லது. அவங்களோட உடல் ஆரோக்கியம் சங்கடத்தை கொடுத்துட்டு இருக்கு, கவனமா பாத்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு சின்ன சங்கடம் உடம்புல இருக்கு. அந்த சங்கடம் என்ன அப்படின்னு சொன்னா ரத்தம் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இருக்கு. அதை வந்து பெருசா பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமும் பணவரமும் ஏற்படும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். இந்த ராசியில சந்திரன் இருக்கும் போதெல்லாம் இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். ஒரு சுகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் ராசியில இருந்தாலே மனசு குதூகலமா இருக்கும். ஆனா நீச்ச சந்திரன் ராசியில இருக்காரேன்ட்டு ஒரு கேள்வி வரும். குதூகலமான மனசு இருந்தாலும் அப்பப்போ உங்களோட மனசுல வந்து குதர்க்கமான இல்ல கீழ்த்தனமான எண்ணங்கள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்டையும் நீங்க வாக்குவாதம் பண்றதுக்கு தயங்க மாட்டீங்க. இரண்டாம் இடத்துல வக்ர குரு இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுற வார்த்தைகள் குதர்க்கமாக இருக்கும். அந்த குதர்க்க வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களோட மனசை சங்கடப்படுத்துறதுக்கு தயங்காது. அது அதை பத்தி கவலையே படாம நீங்க பேசிட்டு போயிருவீங்க. அது பின்னாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 7 இடத்துல இருக்கிற சுக்கிரன் நட்பு வட்டத்தினால் சந்தோஷம் அடைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். 7 இடத்து சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை தந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு சின்ன சங்கடம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் எதிர்பாலின நட்புகளுக்காக செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். இன்று சந்தோஷம் நிறைந்த நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். அந்த விரயஸ்தானத்துக்கு சுக்கிரனோட பார்வை. விரயஸ்தான அதிபதி செவ்வாய் 4 இடத்துல சனியோட வக்கர பார்வையில இருக்காரு. இது 10வதுன்னு ராசியில குரு வக்கரமா இருக்காரு. இந்த கிரக அமைப்பினால சங்கடங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். இது 10வதுன்னு 7 இடத்துல இருக்கிற புதன் ராகு வாழ்க்கை துணையிடமும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறாரு. இப்படி சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் மனதில் உறுதி மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த உறுதியான மனது உறுதியான எண்ணம் இருக்கின்ற காரணத்தினாலதான் எந்த விதமான 7.5 சனி இல்லை, எத்தனை விதமான சனி வந்தாலும் உங்களால தாக்குப்பிடிக்க முடியறது. அப்பேற்பட்ட இரும்பு மனம் படைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். சங்கடங்கள் நிறைந்திருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக அமைத்து கொடுக்கும் சந்திரன் மற்றும் குருவின் இருப்பிடத்தை பொறுத்து இன்று அப்படிப்பட்ட நாள். மகர ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 7 இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. 5 இடத்துல இருக்கிற சுக்கிரனின் பார்வை அந்த லாபஸ்தானத்துல இருக்கிற 7 இடத்து அதிபதிக்கு கிடைக்கிறது. 7 இடத்துல சூரியன் இருக்காரு. சூரியன் சனி நேர் பார்வையில இருக்காரு. உங்க அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்ல உங்க பசங்க கூட உங்க குழந்தைங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை தலை தூக்கி அது அடங்கும். அதற்கு காரணம் உங்களுடைய படபடப்பான எதிர்பேச்சு தான். முடிஞ்சவரை அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா பாருங்க. கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்க சைட்ல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குமே தவிர குழந்தைகளோ உங்கள் தந்தையாரோ அதை பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. உங்களின் செயல்பாடுகளினால் வீட்டில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த சுப விரயங்கள் யாரால இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மகள், உங்களுடைய உங்களுக்கு பொண்ணு இருந்தாங்கன்னா பொண்ணுக்காக ஏற்படும், இல்லாட்டி உங்க மகனோட மனைவி அதாவது உங்க மருமகளுக்காக ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, புதன் குரு சேர்க்கை. 5 இடத்து அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தை பாக்குறாரு. இது வந்து சுப விரயமாக இருக்கும். குறிப்பா உங்க வீட்டுல புதிய உறுப்பினர் சேர்க்கை, அதாவது
வம்ச விருத்தி ஏற்படும் நாளாகவும் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்பட்டு அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு சுக்கிரனின் ஆட்சி பலத்தோட உள்ள பார்வை கிடைக்கிறதுனால, நான்காம் இடத்திலேருந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே நமக்கு தண்ணி டிகிரி வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கிறவங்க, அதாவது உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள், இவங்க எல்லாருமே உங்களை வீட்டுக்குள்ளார சுத்தி வச்சு உதைக்கிறாங்க. ஆனா வெளியில போனா நீங்க ராஜாவா இருக்கீங்க. அதாவது வீட்டுல எலி வெளியில புலிங்கிறது வந்து இது வந்து உங்களுக்கு சரியா செட் ஆறுது. ஆனால் இது வந்து டெம்பரவரி தான். இன்னும் ரெண்டு நாள்ல செவ்வாய் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் மனசுல ஒரு விதமான தைரியம் வரும். அதுவும் குருவின் பார்வையில செவ்வாய் வராரு. அந்த பார்வையினால் உங்களுக்கு மனதில் திருடமான நம்பிக்கை வரும். அதாவது திருடமான நம்பிக்கைன்னா கான்பிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். நம்மளால எந்த தப்பையும் பண்ணல, நம்மளால எந்த விதமான சங்கடத்தையும் இக்கட்டையும் ஈடுகெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அப்பேற்பட்ட நாட்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. அதுவரை மிகவும் பொறுமையாக இருப்பதன் அவசியம், வார்த்தைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். மீன ராசி நண்பர்களுக்கு, ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு செலவுகள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். அதே சமயம் தேவையில்லாத மனக்குழப்பம் அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். சுக்கிரனோட மூன்றாம் இடத்துலேருந்து சுக்கிரன் பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயம், அது சுக்கிரன் பார்த்தா இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மனசுல தைரியம் வரும். அதுவும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் பேச்சினால மனசுல தைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒழுங்கா பேசினாங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க பேசல் தப்பா பேசினாங்கன்னா அவங்களுடைய பேச்சினாலேயே உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பொழுது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு உண்டான நேரமாக கருதப்படுகிறது. நாலாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை ராசியிலேருந்து கிடைக்கிறதுனால உங்களுடைய உடல் அசௌகரியங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ரெண்டு நாளைக்கு தான். இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான அசௌகரியங்களும் குறைந்து சௌகரியங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுவரை நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் மருத்துவ செலவுகளில் சுங்கம் பிடிக்காம இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு அலைச்சல் இருந்தாலும் மனதில் குழப்பம் இருந்தாலும் இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ